சேலம் மாவட்டத்திலும் சரி,
ஈரோடு மாவட்டத்திலும் சரி எந்த காலத்திலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தோற்றதே கிடையாது என்ற ஒரு சூழலை உருவாக்கி இருக்கக்கூடிய கொங்கு வேளாளர்களுடைய நன்மதிப்பையும் அவருடைய வாக்குகளையும் இழக்கக்கூடிய அளவிலே தமிழக அரசு செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றது என்பதை நான் சொல்லிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். அது போன்ற ஒரு சூழ்நிலையிலே நிச்சயமாக வருகின்ற சட்டமன்ற தேர்தலிலே இந்த நிலை அதாவது இந்த உறுதிப்பாடுகளை தமிழக அரசு இருக்கும் என்றால் அதுவும் இன்னொரு வேடிக்கை என்னென்ன சொன்னால் இங்கே சிவகங்கை சீமையிலே வந்து முதல் முறையாக நமது எடப்பாடி தமிழக முதல்வர் அவர்கள் அறிவிக்கிறார்கள். இந்த வெள்ளாளர் என்ன தேவேந்திர குல வெள்ளாளர்கள் என்ற பெயரை நாங்கள் பரிந்துரை செய்ய போகின்றோம் என்று அறிவித்தார்கள். அந்த சமயத்தில் அதற்கு முன்பே நாம் ஆரம்பித்து விட்டோம். இருந்தாலும் தமிழக முழுக்க நடத்தி கொண்டிருந்த போராட்டம் இப்பொழுது நமது மாவட்டத்திலும் ராமநாதபுரம் மாவட்டத்திலும் பெரிய அளவிலே சென்று கொண்டிருக்கின்றது என்று சொல்லிக்கொள்ள கடமை. இங்கே வந்தது அறிவித்த கையோடு அடுத்த ஆய்வுக்காக வந்த பரம்புடிக்கு வந்த முதலமைச்சர் தலைவர்கள் இன்னும் 30 நாட்களிலே இந்த பரிந்துரையை நாங்கள் செயல்முறைப்படுத்தி காட்டுவோம் என்று சூழலத்தை சென்றிருக்கிறார்கள். ஏன் என்று புரியவில்லை. நிச்சயமாக வெள்ளாளர்களுடைய வாக்குகள் வேண்டாம் என்று முடிவு கட்டி ஒரு செயல்பாட்டுடன் இறங்கினார்களா என்று தெரியவில்லை. இதன் மூலமாக இங்கே வந்திருக்கக்கூடிய பத்திரிகைகள் மூலமாகவும் சரி காவல்துறை நண்பர்கள் உளவுத்துறைகள் மூலமாகவும் சரி நாங்கள் எடுத்துச் சொல்ல விரும்புவது வெள்ளாளர் இனத்தினுடைய மொத்த வாக்குகளும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இந்த வருகின்ற தேர்தலிலே விழுகாது. அதன் மூலமாக ஒரு மிகப்பெரிய வீழ்ச்சியை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் இப்பொழுது இருக்கக்கூடிய தமிழக அரசும் சந்திக்கும் என்று சொல்லிக்கொள்ள நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். அதற்காக நிச்சயமாக இந்த பரிந்துரையை நமது தமிழக அரசு வாபஸ் பெறவில் அப்படி வாபஸ் பெற்றால்தான் நிச்சயம் ஒரு ஒரு ஏதாவது ஒரு கடுமையான போட்டின்னு சொல்றோம்ல அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையாவது உருவாக்க முடியும். இல்லை என்றால் நிச்சயமாக இந்த தமிழக அரசு வருகின்ற சட்டமன்ற தேர்தலிலே பல தோல்வியை சந்திக்கக்கூடிய நிலையிலே இருக்கிறது. அதன் காரணமாக தமிழக அரசு இந்த தனது பரிந்துரையை வாபஸ் பெற வேண்டும். அதுபோல மத்திய அரசும் தமிழகத்திலே வேறொன்று நினைக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த மத்திய அரசும் இந்த செய்யக்கூடாது என்று வன்மையாக கண்டித்து கேட்டுக்கொண்டு எனக்கு வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம். நன்றி நன்றி ஐயா. அடுத்ததாக திருச்சி ஆறுவள வேளாளர் நாட்டினுடைய துணை தலைவர் அருமை சகோதரர் திரு கருணாநிதி அவர்கள் சிறப்புரையாற்றுவார்கள். அனைவருக்கும் வணக்கம். வேளாளரும் நாங்களே, வேளாளரும் நாங்களே. கிட்டத்தட்ட 2000 ஆண்டுகளாக தமிழகத்தில் விவசாயம் மட்டுமே நமது பூர்வீக தொழிலாக கொண்டு தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் செழித்து வளர்ந்து தமிழகத்தை வளப்படுத்தி கொண்டிருக்கிற வெள்ளாளர் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் நாமெல்லாம். இது இத்தனை ஆண்டு காலம் ஆண்டு அரசுக்கும் ஆளும் அரசுக்கும் தெரிந்தது. இன்று திடீரென ஒரு மாற்று சமுதாயத்துக்கு நமது சாதியின் பெயரை கொடுப்பதன் நோக்கம் என்ன? இது வந்து அரசியல் சார்ந்ததா தனிப்பட்டதா தெரியாது. நம்ம வெள்ளாளரை பொறுத்தவரையிலையும் யாருக்குமே எதிரி கிடையாது. நம்ம சாதிக்காரங்க எப்பவுமே சாந்தமா அமைதியா நம்ம அறவழியில நம்ம தொழிலையும் வாழ்க்கையும் பார்த்துக்கிட்டவங்க. எந்த போராட்டத்தையும் வெள்ளாளர் இதுவரைக்கும் இறந்தது இல்லை. நம்ம கப்பலுடைய தமிழ்நாடு வாபூசி ஐயா வந்து வெள்ளக்காரனை எடுத்து போராட்டம் பண்ணதுல முக்கியமான பங்கு வச்சாங்க. வெள்ளாளர்னா இந்திய சுதந்திரமே கிடையாது. சுபாஷ் சந்திர போஸ் மாதிரி நம்ம வாபூசி ஐயா இல்லைன்னா நமக்கு இந்திய சுதந்திரமே கிடையாது. வெள்ளாளர் அந்த காலத்துல இருந்து இந்தியாவோட சுதந்திரத்துக்கு பாடுபட்டவங்க. அந்த வம்சத்துல வந்து நாம அறவழிய மட்டும்தான் வாழ்ந்து வளர்ச்சியை கொடுத்துட்டு இருக்கோம். அப்படிப்பட்ட அமைதியான இந்த சூழல்ல தமிழக அரசாங்கம் சிறு சதவீதம் மட்டுமே உள்ள மக்களுக்கு இந்த சாதியின் பேரை வழங்குறது என்னன்னு விளங்கல. ஆக மொத்தத்துல நம்ம 2 கோடியிலிருந்து 3 கோடி பேர் வரைக்கும் தமிழகம் முழுக்க இருக்கிறோம். நான் வந்து திருச்சி மாநகரத்தை சேர்ந்த 6 நாட்டு வேளாண் நகர சங்கம். எங்களோட சமுதாயம் வந்து துறையூர் திருச்சி இந்த மாவட்டம் பத்தி இருந்தது. நம்மளுடைய எங்களுடைய பூர்வீகமும் புதுக்கோட்டை காரக்குடி தான். இப்படி தமிழகம் முழுக்க பரவி இருக்கிற நம்ம சமுதாயம் இன்னைக்கு வந்து பாடுபட்டு கிடக்குது. எங்கேயோ இருந்த ஒருத்தர் நம்ம சமுதாயத்தை சார்ந்த ஒருத்தர் வந்து நம்ம சாமி பேரை வேற சாமி கொடுக்க பாக்குறாரு.
இது வந்து அவர் அறிவிக்கிற வரைக்கும் நம்மளும் அறப்போராட்டம் எல்லா ஊர்லயும் பண்ணிட்டு தான் இருந்தோம். இன்ன வரைக்கும் போன வாரம் சென்னையில பண்ணோம், திருச்சியில பண்ணோம், இன்னைக்கு காலையில மதுரையில.